அந்திகிறிஸ்துவர ஆயத்தம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார். ஏன் தடை பண்ணுகிறார்? தாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லுவது வாக்குறுதி குறித்து அல்லையா? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று தேவன் உங்களுக்காக எனக்காக இன்னமும் தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கான எல்லா அடையாளம் நிறைவேறிச்சு. ஏன் இன்னும் வருகை தாமதமாகுது? நாள் சரியில்லைன்னா அவர் தாமதம் பண்ணலை, இப்போ வந்தால் சரிபடாதுன்னா தாமதம் பண்ணலை. ஒருத்தராயிலும் கெட்டு போயிடக்கூடாதேன்னு சொல்லி நம்ம மேலே கிருபை வைத்து நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நமக்காக வருகை தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை உணர்ந்து நம்மை ஆயத்தப்படுத்துவோம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. சரி, இந்த அந்தி கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தானே வரப்போகிறான். இப்போ எதுக்கு நம்ம அவனை குறித்து தியானிக்கணும், அது குறித்து உபதேசம் நமக்கு எதுக்கு அப்படின்னா, யோவான் சொல்கிறாரு இப்பொழுதே அந்தி கிறிஸ்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாருன்றாரு. அந்தி கிறிஸ்து ஒருத்தர் தான் வரப்போகிறான், ஆனால் இப்போ நிறைய அந்தி கிறிஸ்து இருக்கிறார் என்று யோவான் எதுக்கு சொல்கிறாருன்னா, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை இப்பவே வெளிப்படுத்துகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இன்றைக்கு உலகத்தில் போராடுவதனால் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று யோவான் எச்சரிப்பாக எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்பொழுது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஏன் அந்தி கிறிஸ்துவையும் அவன் கிரியைகளையும் நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவோட நோக்கம் என்ன? ஏன் அவன் வெளிப்படணும்? 7 வருஷம் இந்த உலகத்தை ஏன் ஆட்சி செய்யணும்? அவனுடைய நோக்கம் என்ன? ஜனங்களை உபத்திரப்படுத்துவதா? இல்லை, அந்தி கிறிஸ்துவோட நோக்கம், அந்தி கிறிஸ்து பிசாசின் ஆளுகைக்குள்ளவன். அவன் பிசாசின் நோக்கம் என்ன? ஏன் அந்தி கிறிஸ்து மனுஷனை பிசாசு எழுப்புகிறான்? வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதுதாங்க அந்தி கிறிஸ்துவும் பிசாசு நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் மனிதனை உண்டாக்கின நோக்கம் வந்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை ஆராதிப்பார்கள், என்னை தொழுது கொள்வார்கள், என்னை வணங்குவார்கள், என்னை கனப்படுத்துவார்கள், என்னை மகிமைப்படுத்துவார்கள். இதுக்கு தான் தேவன் மனுஷன் உண்டாக்கினார். இது சாத்தானுக்கு வைத்தறிச்சல். அவன் தள்ளப்பட்டது காரணமே என்னது? கேருப் என்கிற லூசிஃபராய் அதிகாலை விடுவெளி நட்சத்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு உன்னதமான தூதனாய் இருந்தவன் ஏன் சாத்தானை தள்ளப்பட்டான்? தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை நான் எவ்வளவு காலம் தான் பிதாவு கீழே உட்காந்துருக்கிறது, தேவனுக்கு கீழே உட்காந்துருக்கிறது? எப்ப பாரு, நானே அவர் ஆராதிக்கணுமா? என்னை யார் ஆராதிக்க மாட்டாங்களா? நான் ஆராதிக்கப்படுகிறனாய் மாறணும், எல்லாரும் என்னை ஆராதிக்கணும், எல்லா தூதர்களும் என்னை ஆராதிக்கணும் என்று சொல்லி தேவனுக்குரிய ஆராதனையை சாத்தான் திருட பார்த்தான். தேவனுக்குரிய ஆராதனையை தனக்காக பறித்து கொள்ள பார்த்தான். எல்லா தூதர்களும் டெய்லி கர்த்தர் ஆராதிக்கிறாங்க, என்னை அவங்க ஆராதிக்கணும், நான் ஆராதிக்கப்படணும் என்று அவன் விரும்பினதுனால தான் அவன் கீழே என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டாலும் அவன் வால் என்ன செய்யல? அடங்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கீழே விழுந்தாலும் மீசையில. இவன் கீழே தள்ளப்பட்டது நோக்கமே அது, ஆனாலும் அடங்கல் அவனுக்கு. திரும்பவும் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவங்களை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தன்னை ஆராதிக்க போராடுறான். இன்னைக்கும் அவன் நோக்கம் அதுதான், ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எண்ணப்படுவது எதுவோ, அந்த இடத்துல நான் உட்காரணும், ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு தான் என்ன பண்றான், சபை காலம் இருக்கிறவரை அவனால் போராடி பார்ப்பான். இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னு 7 வருஷம் அவன் கையில கத்த கொடுத்துறாரு. இப்போ அவன் என்ன பண்றான், அந்த 7 வருஷம் ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று ஆராதனை பறிக்க போராடுவான். இப்ப என்ன பிரச்சனைனா, 7 வருஷம் அந்தி கிறிஸ்தின் காலத்தில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கைவிடப்பட்ட ஜனம் தான் இருப்பான். ஸோ அவன் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அவனை வணங்கிட்டு இருந்தவன். இப்போ அது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே தன்னை வணங்கினவர்கள் திரும்ப வணங்குவது அவனுக்கு பெரிய விஷயமே அல்ல. இந்த 7 வருஷத்தில் யாரோடு போராடுவான்னா, யூதர்களோடு போராடுவான். இந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் என்னென்னா, யெகோவா தேவனை தவிர யாரும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அதனால தான் அவன் இயேசு கிறிஸ்து கூட சொந்த ரட்சகர் என்ன செய்யலை, அவங்க சாதாரண மனுஷன் அவன் என்று சொல்லி, அவர்தான் வரப்போகிற மேசியா, நாங்கள் எதிர்பார்க்கிற மேசியா அவர்தான் என்பதை உணராததுனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க பிதாவை மாத்திரம் வணங்குகிற ஒரு கூட்டம். இப்போ 7 வருஷம் அந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் இந்த அந்தி கிறிஸ்துவின் டார்கெட் யாருன்னா யூதர்கள். அவர்களை வஞ்சித்து
அவங்க யெகோவா தேவனை விட தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று போராடுவான். வாசிங்க தானியேல் 9:27. அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார், பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார், அருவறுப்பான சட்டைகளோடு, அருவறுப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான், பாழாக்கன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீர, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இவன் டார்கெட் இந்த 7 வருஷத்துல யாருன்னா யூதர்கள். என்ன பண்ணுவானாம் அவர் என்று சொல்லப்படுவது இங்க அந்தி கிறிஸ்து. ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, ஒரு வாரம் அப்படிங்கிறது வந்து 7 நாட்கள் 7 வருஷங்களை குறிக்கிறது. அந்த 7 வருட அந்தி கிறிஸ்து நாட்களை தான் இங்கே ஒரு வாரம் என்று சொல்லப்படுது. இந்த ஒரு வாரத்தில், அதாவது 7 வருஷத்தில் அநேகர் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான். கடந்த நாட்களை சொன்னேன், எருசலேமிலே ஆலயம் கட்டப்படுவது தான் யூதருடைய நோக்கம். இதுவரைக்கும் சாதிக்க முடியாத இந்த காரியத்தை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவானா, வஞ்சகமாய் யூதர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவான். இந்த யூதர்கள் அந்தி கிறிஸ்து வணங்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க, யூதர்கள் அந்தி கிறிஸ்து வணங்க மாட்டான், ஏன்னா அவனை பொறுத்தவரை தேவன் யெகோவா. இப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவானா, உனக்கு தேவை ஆலயம் தானே கட்டணும், பாலஸ்தீன ஒத்துழைக்க மாட்டேங்கிறனால நான் பேசி முடிச்சு தரேன். பாதி வாரம் 3.5 வருஷத்தில் என்ன பண்ணுவானா, இந்த எல்லா விதமான தடை பண்ணுகிற அந்த நாட்டாரோடு பேசுவோம். ஏன்னா இவனுக்காக தேசமே அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் சொன்ன உடனே எல்லாரும் கையெழுத்து போட்டுருவான். கையெழுத்து போட்ட உடனே அங்கே இருக்கிறதான இடம் இந்த யூதர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 3.5 வருஷத்தில் இருக்கிற அந்த கட்டடம் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல எருசலேமில் ஆலயம் கட்டப்படும். இது 3.5 வருஷத்தில் முடிஞ்சிடும். யூதர் நினைப்பாங்க, சே இந்த மனுஷன் தாயா, இவ்வளோ காலம் நாங்கள் போராடணும், எங்களுக்காக எல்லாத்தையும் ஓகே பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆலயம்லாம் கட்டி முடிச்சிருவாங்க. கடந்த நாளில் பார்த்தோம் சிவப்பு கடாரியும் ரெடி. இப்போ என்ன பண்ணணும், ஆலயெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆலய பிரதிஷ்டை பலி செலுத்தி கர்த்தர் என்ன செய்யணும், ஆராதிக்கணும்னு வரும் பொழுது இப்போ அந்திக்கு சுயரூபம் வெளிப்படும். அவன் சொல்லுவான், நீ பலியும் செலுத்தக்கூடாது, காணிக்கும் செலுத்தக்கூடாது, யெகோவா தேவன் ஆராதிக்கக்கூடாது, நான் தான் தேவன் என்ன ஆராதிக்கணும்னு சொல்லி அவன் போய் உள்ள போய் என்ன செய்வானாம், அவங்க வசனம் சொல்லுது பாருங்க, பாதி சென்ற பின்பு பலியை காணிக்க ஒளிய பண்ணுவார், அருவறுப்பான சட்டைகளோட பாலாக்கன் வந்து இறங்குவான், அவன் ஆலயத்தில் உட்காந்துட்டு என்ன ஆராதிக்க வேண்டும் என்று யூதர்களோடு போராடுவான். யூதர்கள் அதுக்கு செவி கொடுக்காம, நாங்கள் யெகோவாவை தவிர யாரையும் ஆராதிக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த 3.5 ஆண்டுகள் இந்த யூதர்களோடு நல்ல சமாதானமாக இருந்த அந்தி கிறிஸ்து பிந்திய 3.5 ஆண்டுகள் யூதர்களோடு போராடுவான், தன்னை வணங்காத யூதர்களை கொல்லுவான், இரத்த சாட்சி அநேகர் மரிப்பார்கள். இந்த 7 ஆண்டுகளில் இந்த சாத்தானாகிய அந்தி கிறிஸ்து ஆராதனை பறிப்பதற்கு போராடுவான். அவன் நோக்கம் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தன்னை என்ன செய்யணும், ஆராதிக்க. இதுதான் அந்தி கிறிஸ்து நோக்கம். முதல்ல அந்தி கிறிஸ்து யாரு, அவன் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுட்டான், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் எதை குறிக்கிறது என்பதை நான் புரிஞ்சுக்க முடியும். ஆக அந்தி கிறிஸ்துவின் நோக்கம் தேவனுடைய ஆராதனையை பறிச்சு ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே 7 வருஷம் அந்தி கிறிஸ்து நாட்களில் பூமியில் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஆயத்தமாக இருக்கிற சபை போயிடும், மீதி இருக்கிறவங்க யாருன்னா ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படாத உலக ஜனங்கள், அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க கைவிடப்பட்டிருப்பாங்க. இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தருடைய சத்தியத்தை கீழ்ப்படியாமல் வருகைக்கு ஆயத்தம் இல்லாத ஒரு கூட்டம் ரெகுலராக சர்ச்சுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற போல இருந்தாங்க, ஆனால் வருகைக்கு ஆயத்தமாக கைவிடப்பட்டாங்க. இது 2வது கூட்டம். இன்னொரு கூட்டம் யூதர்கள், எனது யூதர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ஆகவே அவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. அங்கங்கே 1-2 யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அந்த ரட்சிப்பு கிரி உண்டாகுது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு சில யூதர்கள் எங்கேயாவது எடுத்து ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆனால் பெரும்பாலும் யூதர்கள் என்ன செய்யப்படலை, ரட்சிக்கப்படலை. ஸோ இந்த 3 விதமான கூட்டம் இந்த பூமியில் இருக்கும், ரட்சிக்கப்படாத உலக ஜனம், ரட்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட சபை, யூதர்கள். இப்போ இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து வணங்க மாட்டாங்க. அப்போ மற்ற கைவிடப்பட்டவர்களும் உலகத்தார் என்ன செய்வாங்க அப்படின்னா, வாசிங்க வெளிப்படுத்தல் 13:3-4 வாசிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம், சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும், பூமியில் உள்ள யாவரும், யார் இந்த யாவரும், கைவிடப்பட்டவங்க,
பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்பத்தை வணங்கினார்கள். யார வணங்கினாங்களா? வலுசர்ப யாரு? சாத்தான். சாத்தான் என்ன பண்ணாங்களா? வணங்கினார்கள். யாரு? யூதர்களை தவிர. யூதன் வணங்க மாட்டான், அவன் தான் ரத்த சச்சை மறிப்பான். யூதர்களை தவிர கைவிடப்பட்ட ஜனம், இந்த மிருகம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உலகமே ஸ்தம்பிச்சு நிற்குது. இப்போ இந்த அந்திகிறிஸ்து எலும்பி வாய்ச்சாலத்தினால் ஜனங்களெல்லாம் அப்படியே மூலச்செலவு பண்ணி ஜனங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை சமாதானத்தை கொடுப்பது போல் ஆக்ஷன் பண்ண உடனே உலகமே அந்திகிறிஸ்துவங்க திரும்பிடும். கைவிடப்பட்ட எல்லா ஜனங்களும் அந்திகிறிஸ்துவையும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்த சாத்தானையும் வணங்கினார்கள். வாசிங்கள் அடுத்தது. அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? அதனோட யுத்தம் பண்ண தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். மிருகத்தையும். மிருகம் என்னது? அந்திகிறிஸ்து. வலுசர்பம் சாத்தான். மிருகம் சொல்லப்படுகிறது இங்கே அந்திகிறிஸ்து. சாத்தானை வணங்குவார்கள், அந்திகிறிஸ்துவை வணங்குவார்கள். ஏதனை சொல்லுகிறேன்னா, வருகை நாளிலே சபை கைவிடப்படுமானால் கைவிடப்பட்ட சபை திரும்பவும் இயேசு ஆராதிக்காது. யார வணங்குதான்? சாத்தானையும் அந்திகிறிஸ்துவையும். அதனால தான் சொல்றேன், ஒரு முறை நமக்கு கைவிடப்பட்டால் இன்னொரு வாய்ப்பு நமக்கு இல்லை. மலையிலூயா.